வணக்கம் நேர்களே, இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை நாங்கள் இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட நாட்களாக வாய் திறக்காமல் அல்லது ஊடகங்கள் முன் தோன்றாத நபர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து சென்றிருந்தாலும் கூட நீண்ட நாள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காத ஒருவர் இந்திய நாளில் பதிலொன்றை அளித்திருக்கிறார். யாருமல்ல, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்திய நாளில் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஊடகங்கள் முத்திய மத்தியில் குறிப்பாக விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நானே நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். நான் எப்போதும் மக்களுடன் தான் இருக்கிறேன். நாட்டை விட்டு ஓடும் எண்ணம் எனக்கு கிடையாது. விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்த நான் ஏன் நாட்டை விட்டு ஓட வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் சிலருடன் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று முன்தினம் உரையாடிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கிறார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, அதி உயர் பதவிகளிலிருந்து ராஜபக்சர்கள் விரட்டி அழிக்கப்படும் போராட்டத்திற்கு திட்டம் தீட்டிய உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளை எனக்கு தெரியும். எனினும் நான் அமைதியாகவே இருக்கிறேன். உண்மைகள் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். காலம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் யாரென்று யார் யாருக்கு தெரியுமோ தெரியவில்லை என்றாலும் கூட பார்ப்போம். அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்று, அப்பொழுது நாங்களும் அந்த தகவல்களை பார்த்துக் கொள்வோம். அதே போன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை கிடையாது. கல்வி அமைச்சர் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்திருக்கிறார். இதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் இறுதி வரை பாடசாலைகள் தொடரும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் வாரத்திற்கு 3 நாட்கள் மாத்திரம் பாடசாலைகளை நடத்தும் நடைமுறை விரைவில் நீக்க மாகாணங்களுக்கான பயிற்சி அமர்வுகளை பல்கலைக்கழக அமைப்பு நடத்தி வருகின்றதுடன் கோவிட் நிலைமை காரணமாக சரியாக கல்வி கற்க முடியாத சிறுவர்களை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த பாடசாலை என்று சொல்கின்ற பொழுதுதான் நினைவிற்கு வரும் விடுமுறை தான் நினைவிற்கு வரும் யாராக இருந்தால். ஏனென்று சொன்னால், கடந்த ஒரு வருட காலமாக COVID-19 காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தன. மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டு வளமையான செயற்பாடுகளுக்கு நாடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எரிபொருள் பிரச்சினை, பொருளாதார வீழ்ச்சி காரணமாக பாடசாலைகள் தொடர்ச்சியாக விடுமுறை வழங்கப்பட்டு தற்பொழுது வாரத்தில் 3 நாட்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் வாரத்தில் 5 நாட்கள் வைக்கப்பட்டு அடுத்த கட்டமாக முழு வாரமும் வாரத்தில் 7 நாட்களும் பாடசாலைகள் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று ஸ்ரீலங்காவிற்கு நிதியுதவிகளை வழங்கப் போவதில்லை என்று அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கிறது உலக வங்கி. இவ்வளவு காலமும் நாங்கள் நம்பியிருந்த ஒரே ஒரு விடயம், உலக வங்கியில் இருந்து கிடைக்கும் கடன் திட்டத்தின் மூலமாக எங்களுடைய நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் என்று உலக வங்கியும் தற்பொழுது கைவிரித்திருக்கிறது. ஸ்ரீலங்காவிற்கு நிதி உதவிகளை வழங்க மாட்டோம் என்று. நீடித்த பொருளாதாரத்திற்கான திட்டத்தை வகுக்கும் வரையில் தாம் இலங்கைக்கு உதவப் போவதில்லை என உலக வங்கி அறிவித்திருக்கிறது. எனினும் இலங்கையில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கான உதவிகளை தற்பொழுது அதிக கரிசரணையுடன் வழங்கி வருவதாகவும் உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. மேலும் இலங்கையின் மோசமான பொருளாதார நிலைமை மற்றும் அதன் தாக்கம் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் மருந்துகள், சமையல் எரிவாயு, உரம், பாடசாலை மாணவர்களுக்கான உணவு, வறியம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை போக்குவதற்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த நிதியில் சுமார் 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டுகிறது ஸ்ரீலங்காவிற்கு. இவை தவிர ஸ்ரீலங்கா உலக வங்கியிடமிருந்து கடன் திட்டம் பெற வேண்டுமாக இருந்தால் நீடித்த பொருளாதாரத்திற்கான நீண்ட பொருளாதார இலக்கை கொண்ட ஒரு வரவு செலவு திட்டம் அல்லது அவருடைய திட்டத்தை இவ்வாறு தான் எங்களுடைய ப்ரொஜெக்ட் எடுக்கப் போகிறது என்று உலக வங்கிக்கு சமர்ப்பித்து அவர்கள் அந்த ஆய்வுகளின் மூலமாக வெற்றிகள் கிடைக்குமாக இருந்தால் மாத்திரம் இலங்கைக்கு இந்த உலக வங்கியின் கிடைக்கக்கூடிய கடன் திட்டம் கிடைக்கும். மாறாக தற்பொழுது இருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறிக்கொண்டார். ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னே கால பகுதியில் பிரதமராக இருக்கின்ற பொழுது கூறினார், அதாவது IMF உலக வங்கியுடனான பேச்சுக்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றன. மிக விரைவில் நாட்டிற்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்றாகவே இதுதான் எங்களுக்கு கிடைத்த சாதகமான பதிலாக இருக்கிறது. அந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபவர்களைத்தான் தான் கைது செய்துகிறேன் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அகிம்சை வழியில் போராடியவர்களில் அராஜ நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களும் உள்ளனர். அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அமைதி வழியில் போராட்டம் செய்தவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது. அமைதி வழி போராட்டக்காரர்களை நான் அன்றும் மதித்தேன், இன்றும் மதிக்கிறேன், இனியும் மதிப்பேன். ஆனால் போராட்டம் என்ற பெயரில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்களையும் அரச கட்டடங்களுக்குள் நுழைந்து பொருட்களை திருடியவர்களையும் மன்னிக்க முடியாது. அவர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேகநபர்களை கைது செய்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த மாதம் 9-10 இடம்பெற்றிருக்கக்கூடிய நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் பாரிய அளவில் தாக்கத்தை செலுத்தியிருந்தது. அதில் ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லமும் தீக்கிரையாக்கப்பட்டதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இருந்த அரிய வகையிலான பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட புத்தகங்களும் பல்வேறுபட்ட சித்திரங்களும் அதேபோன்று வரலாற்று ஆவணங்களும் அளிக்கப்பட்டதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 2-3 கோட்டாகோகம் என்றாலும் சரி, மைனாகோகம் என்றாலும் சரி, அதேபோன்ற நோடி இல்கம் என்றாலும் சரி, அத்தனை போராட்ட தளத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களில் முன்னின்று செயற்பட்டவர்கள் கைதுகள் அதேபோன்று விசாரணைகள் இடம்பெறுவதையும் நாங்கள் தினந்தோறும் பெறக்கூடிய செய்திகளில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகள். இவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் T24 தமிழுடன். நன்றி, வணக்கம்.